நல்லா கலந்தாச்சு பேட்டர் ரெடி ஆயிருச்சு இந்த ரெடி ஆயிருச்சு நைட் நேரத்துல கேக் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு க்ரீம் அப்ளை பண்ணிரலாம் கேக் பண்ணி எல்லாம் முடிறதுக்கு கிட்டத்தட்ட 2:20 ஆகும் போது எங்க ஊர்ல இருக்கும் தெரியுமா கட் பண்ண உடனே பீஸ் போடுற அளவுக்கு சூப்பரா வருது வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஷாராட்டோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டால்கோனா கேக் ரெசிபியோடவே கூடவே நம்ம மாமியோட बर्थडे सेलिब्रेशन தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியாம தான் நம்ம கேக் பண்ண போறோம் அந்த ரெசிபி அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சைடுல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாப் பண்ணி விட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்பவே ஃபன்னான வீடியோவா இருக்கும் அதே நேரத்துல சூப்பரான ரெசிபியும் உங்களுக்கு கிடைக்கும் கேக் பண்ணது மாமி தூங்கனதுக்கு அப்புறம் லேட் நைட்ல தான் பண்ணோம் கலந்துட்டுக்கோங்க மைதா அதாவது 90 கிராம் ஒரு அரிப்பு எடுத்துக்கேன் அதுல இப்ப மைதா மாவு உள்ள சேர்த்துறலாம் அப்புறமா கோகோ பவுடர் ஒரு 1/2 கப் எடுத்துக்கேன் அது வந்து 10 கிராம் உள்ள சேர்த்துறலாம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துறலாம் கலந்ததுக்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு ரொம்ப திக்கா காபி फ्लेவர் வரணும்ங்கிறதுக்காக காபி மிக்சர் ஒன்னு செஞ்சு எடுத்துக்கேன் 1/4 கப் தண்ணில 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெஸ்கேஃபி காபி பவுடர் எடுத்துக்கேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த பிராண்ட் வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம் இது நல்லா சூடு பண்ணிட்டு ஆற வச்சு வெச்சுக்கோங்க அதில இருந்து 3 ஸ்பூன் ஊத்திக்கலாம் மீதி உள்ள காபி மிக்சரை நான் பின்னாடி பயன்படுத்தலாம் கேக்ல பால் ஆட் பண்ணி கலந்துறலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க பேட்டர் கரெக்ட்டான பதத்துக்கு வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட தேவைப்பட்டிருக்கு இப்போ நம்ம கேக் பண்றதுக்கான பானை ப்ரீ ஹீட் பண்ணிரலாம் ஒரு கடாயில உப்பு போட்டு வச்சிருக்கேன் உப்பு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண உப்புனால ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு நீங்க நல்ல உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த உப்பு மறுபடியும் பேக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்ல வச்சி ப்ரீ ஹீட் பண்ணிரலாம் நல்லா கலந்தாச்சு பேட்டர் ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி இதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளான எண்ணெய் பாத்திரமானா எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா பட்டர் தடவிக்கலாம் பட்டர் இல்லனா நீங்க எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் எல்லாத்தையும் எல்லா சைடுலயும் நல்லா தடவி விட்டுக்கோங்க கலந்து வச்சிருக்க கேக் மாவை உள்ள சேர்த்துறலாம் ப்ரீ ஹீட்டட் பாத்திரத்துல ஒரு ஸ்டாண்ட் வச்சிட்டு நம்மளோட பேட்டர் உள்ள வச்சிரலாம் நல்லா சீல் பண்ற மாதிரி மூடி போட்டுறலாம் மொத்தமா 1 இருந்து 1.5 மணி நேரம் ஆயிருக்கு மீடியம் ஃப்ளேம்ல கேக்க குக் பண்ணி எடுத்துறோம் ரெடி ஆயிருச்சு ஒரு குச்சி விட்டு இப்படி பார்த்தோம் அப்படினா ஒட்டாம வரணும் அப்ப ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை வெளிய எடுத்துறலாம் கேக் ஆறற டைம்ல நம்ம சாக்லேட் கனாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில 1/2 கப் சீனி 1/2 கப் கோகோ பவுடர் 1 ஸ்பூன் மைதா மாவு இல்லனா கார்ன்ஃப்ளார் கூட பயன்படுத்திக்கலாம் கொஞ்சமா உப்பு 1/2 கப் பால் எல்லாத்தையும் நல்லா கலந்து ஊத்தலாம் சிம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கூடவே 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிரலாம் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு ரெடி ஆயிருச்சு கொஞ்சம் திக்கா இருக்கு சாஸ் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அதனால நான் இறக்கிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் திக்கா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க சாக்லேட் கனாஷ் ஆறட்டும் இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான ஃப்ராஸ்டிங் நான் இன்னைக்கு பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் தான் பண்ணப் போறேன் அத பண்ணிக்கலாம் 50 கிராம் பட்டருக்கு 100 கிராம் சர்க்கரை சரியா இருக்கும் பட்டர் எப்பவுமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்தீங்க அப்படினா 2 ல இருந்து 3 மணி நேரம் முன்னாடியே வெளிய எடுத்து வச்சிருங்க sugar வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பவுல்ல பட்டரை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பட்டரை இந்த நேரத்துல பவுடர் பண்ண sugar-ஐ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரேடியா சேர்த்துற கூடாது கிரீம் நல்லா வராது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க பட்டர் கிரீம்ல ஒவ்வொரு தடவையும் sugar ஆட் பண்ணும்போது ஒரு 2-3 மினிட்ஸ் கலந்து கலந்து மறுபடியும் ஆட் பண்ணுங்க அப்பதான் நல்லா சூப்பரா கிரீம் கிடைக்கும் 3 வாட்டி sugar ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்ல திக்கான ஒரு கிரீமா வந்திருக்கு இன்னும் நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கலாம் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா sugar-ஐ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கு நைட் நேரத்துல கேக் பண்றதுக்குள்ள ரொம்பவே நல்லா இருக்கு
फ्रॉस्टिंग रेडी ஆயிட்டிருக்கு ஓஹோ யா தனத்துல 2 ஸ்பூன் சாக்லேட் கனாஷ் 2 ஸ்பூன் காபி மிக்சர் கலந்து விட்டுறலாம் சாக்லேட் பட்டர் கிரீம் ரெடி ஆயிருச்சு இப்போ வாங்க கேக் அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிரலாம் கேக் நல்லா ஆறிடவும் நம்ம இந்த மாதிரி அத ரெண்டா பீஸ் போட்டுக்கலாம் நேர் பாதியா அப்படியே ஃபுல்லா வெட்டி எடுத்துக்கலாம் கேக்ல ஸ்ப்ரே பண்றதுக்காக நம்ம கலந்து வச்ச காபி மிக்சரை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறோம் கேக் நல்லா சாஃப்ட்டா எப்பவுமே அந்த ஈரப்பதத்தோட இருக்கும் அதுக்காக தான் ஸ்ப்ரே பாட்டில் இல்ல அப்படினா நீங்க நார்மலா ஸ்பூன்ல எடுத்து கூட ஊத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேக் லேயர் வச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் क्रीम எடுத்து மால வச்சிரலாம் மால வச்சி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இப்போ செகண்ட் லேயர் வச்சிரலாம் லைட்டா காபி மிக்சரை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க क्रीम அப்ளை பண்ணிரலாம் ஃப்ராஸ்டிங் முடிஞ்சிருச்சு கேக் பண்ணி எல்லாம் முடிறதுக்கு கிட்டத்தட்ட 2:20 ஆக போகுது இனிதா நம்ம தூங்க போறோம் தூங்கிட்டு காலையில நம்ம டெக்கரேஷன் பாத்துறலாம் காலையில இப்ப 7:30 ஆயிருக்கு இப்போதான் நம்ம கேக் வெட்ட போறோம் அம்மா வந்து வீடியோ அனுப்பி சொன்னாங்க போட்டோ அனுப்பி சொன்னாங்க மாமி ரெடி ஆக சொல்லிருக்கோம் இல்லனா நம்ப மாட்டாங்க அதனால ரெடி ஆயிட்டு வரட்டும் நம்ம கட்டல பண்ணிரலாம் சாக்லேட் கனாஷ் அப்படியே மேலே ஊத்திரலாம் அதரே தெரியல வேற கொண்டு போறோம் நம்ம போட்டா போறாங்க नहीं लाल नहीं बैठे हैं। इनके लिए वाका बराबर नहीं है। अगर बैठे तो मम्मी, मेरे बाबा केक गिफ्ट में रख लेगा। नानी ये पढ़ने के लिए गिफ्ट ही रख बाँट के। अल्लाह हाँ, चेवा नहीं तो तेरी है। सॉफ्ट आ रखा। எப்படி இருந்து உங்களோட பிறந்த நாள் நன்றாக இருந்து நான் போறேன் கேக் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு நீங்க பார்க்கணும்ல பாருங்க அப்படி கட் பண்ண உடனே பீஸ் போடுற அளவுக்கு சூப்பரா வருது அமைக்கி பார்த்தா பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க நம்மளோட பர்த்டே सेलिब्रेशन சூப்பரா முடிஞ்சிச்சு மாமி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தது ரொம்ப நன்றி ஓகே 60வது பிறந்த நாள் ஆமா கண்டிப்பா எல்லாரும் விஷ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம लाइक करूँगा। अरे अरे इसका आईटेल में चंगड़मार। चल, ये चुप नहीं रहे। शारा तो पारेंगे, उनको फ्रेंड्स के शेयर करेंगे। नंद्री, टाटा।